ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வளர்ராஜா. இன்னைக்கு டே வந்து ஒரு மெமரபிளான டேன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சேனல் ஏஆர்டி தமிழ் 1000 சப்ஸ்கிரைபரை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. கேட்கும் போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த டேக்காக நான் நிறைய நாள் வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன். டெய்லியும் தூங்கும் போது எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கு, மார்னிங் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வரும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான் சொல்லணும். பரவாயில்லப்பா, நம்ம வீடியோ ஒருத்தவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நம்ம இன்னும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 மாசமா நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். 116 நாள், 132 வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். சொல்லும் போதே கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நிறைய நாள் வந்து 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். காலையில ஒன்று, சாயங்காலம் ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 வீடியோவா போட்டிருக்கேன். ஒரு நாள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கான்சியஸாவே வச்சு இந்த 3 மந்த்ஸும் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ஒரு சக்சஸாக தான் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, என்ன சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளை நம்பி 1000 பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்றதே ஒரு பெருமையான விஷயம் தானே. நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்றதே ஒரு ரொம்பவே நினைக்கும் போது பெருமையா இருக்கு. நம்மளால, அதாவது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக 1000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. கண்டிப்பா இது நீங்க இல்லாம எதுவுமே கிடையாது தானே. ஏன்னா நீங்க நம்புறீங்க, இதை சரிப்பா இவங்க கொடுக்குற கண்டென்ட் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது அப்படின்னு நினைச்சுதான் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தான் ரொம்பவே நன்றின்னு சொல்லணும், ரொம்பவே நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோஸ், நல்ல கண்டென்ட், டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னமாரி வீடியோ கொண்டு போகிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி சப்போர்ட்டை இன்னும் ஃபர்தர் வீடியோஸுக்கு வர வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுப்பீங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சில நேம்ஸ் வந்து நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும். எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸுமே பெஸ்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் சில பேர் வந்து எனக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில், ஏன்னா எல்லா வீடியோஸுமே அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லா வீடியோஸுமே அவங்க வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ்னா ப்ளஸ்ஸாக சொல்லுவாங்க, நெகட்டிவ்னா நெகட்டிவாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இது போடுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோ அது போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், உங்கள் நேம் வந்து அதில் மிஸ் ஆயிருந்தா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. நேம் வந்து விட்டு போயிருந்தா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி டெக் தமிழ், மாசிலாமணி, மிஸ்டர் கெட்டவன், மிஸ்டர் குட்டி பாப்பா, ஜாஃபர், ராக்கெட் ராஜா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில நேம் தான் சொல்லியிருக்கேன், மேபி மிஸ் ஆயிருந்தா ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஒரு சில நேம் தான் இதில் சொல்ல முடிஞ்சு. இது இல்லாமல் நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா வீடியோஸுக்குமே பார்த்துட்டு ப்ரோ இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் கைட் பண்ணாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. உங்கள் கைடன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. எதில் வந்து நான் தப்பு பண்ணுறேன், எதில் வந்து நான் சரியாக பண்ணுறேன் அப்படிங்கிறத கரெக்ட் ட்ராக்கு வந்து நீங்கள் என்ன வழி நடத்துறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி என்ன வழி நடத்தி செல்றதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா இவ்வளோ அப்ப வீடியோ இல்லையா இது அப்படின்னு நீ நினைக்காதீங்க. கண்டிப்பா தம்ப்நெயில போட்ட பாய் இது ஒரு டிக்டாக் வீடியோ தான். டிக்டாக் வீடியோ தவிர வேற எதுவும் இல்லை. பட் இந்த இதை சொல்லணும்னு நினைச்சுதான் சொன்னேன். ஏன்னா அவ்வளவு எக்ஸைட்மெண்ட், இதை ஒரு தனியா வீடியோ பண்ணலாம்னு நினைச்சேன். பட் சரி, ஓகே, டிக்டாக் வீடியோவோட சேர்த்து சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் சொல்றேன். நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து பெருசாக சொல்கிற அப்படின்ட்டு. எனக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம். 1000 பேர் நினச்சி பார்த்தாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிக்டாக்ல இருந்து இந்தியன் வீடியோஸு கிட்டத்தட்ட 3,70,00,000 வீடியோஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க டிக்டாக். அது ஏன் ரிமூவ் பண்ணாங்க அதை பார்க்க போகிறோம். டிக்டாக் அமெரிக்க டீல் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பைட்டி டான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சைனா கவர்மெண்ட்டை போய் அப்ரூவலுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அது என்ன நிலமையில இருக்குது, அப்ரூவல் கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம ஏஆர்டி தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிக்டாக்கோட அமெரிக்கன் டீல் வந்து ஒரு நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் நோட்டை தான் எட்டி அமெரிக்கன் கவர்மெண்ட் தரப்பில் வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ட்ரம்ப்பும் எனக்கு இந்த டீலில் வந்து ஓகே, இந்த டீலில் வந்து நான் பிளஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாரு. அதுதான் நம்ம பார்த்தோம். அதை வந்து ஒராக்கிள் அண்ட் வால்மார்ட் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸாக தான் இருப்பாங்க டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். டிக்டாக் குளோபல் அப்படிங்கிற புதிய கன்சர்ன் வந்து உருவாக போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். டிக்டாக்கோட குளோபல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவில் தான் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்தோம். அல்மோஸ்ட் அமெரிக்கன் கன்சர்னாக வந்து அது மாறப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம போன வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிக்டாக் வந்து ஃபுல்லி அமெரிக்கன் கன்சர்னாக மாறணும்னா சைனா கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுக்கணும், யூஎஸ் கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு நம்ம எல்லாருமே தெரியும். இப்போ வந்து பைட்டி டான்ஸோட நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னா,
சைனா கவர்மெண்ட்டை வந்து அவங்க வந்து அப்ரூவல் வாங்கணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட அல்காரிதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரூவல் ஃபார்மை வந்து சைனா கவர்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பெய்ஜிங் முனிசிபல் பியூரோ ஆஃப் காமர்ஸ் அவங்ககிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. டிக்டாக்கோட அல்காரிதத்தை யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்து அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. பட் அந்த சைனா கவர்மெண்ட் தரப்புலேருந்து, சைனா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸும் வரலை அப்படிங்கிறது தெரியுது. எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் வரலை அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. அதாவது சைனா கவர்மெண்ட் வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது இன்னுமே சொல்லப்படலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சைனா நாளிதழ் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா பண்றது முற்றிலுமே தவறு, அவங்க வந்து ரொம்பவே கீழ்த்தனமா நடந்துக்கிறாங்க, அவங்க வந்து டிக்டாக்கை மிரட்டியும் கொடுமைப்படுத்தியும் வாங்க பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. சைனா ஒன்றும் சின்ன நாடு கிடையாது, இது அது வந்து மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டோட ஒரு ஆப்பை வந்து நீங்க இப்படி எல்லாம் வாங்கினீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு சைனா வந்து சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சைனா நாளிதழ்ல வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சைனா கவர்மெண்ட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணல, அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் பெருசா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல. ஏன்னா டீல் வந்து ஆல்மோஸ்ட் சைன் ஆகிற நிலையில இருக்கு. வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு அப்படிங்கறது சொல்லப்படுது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ சைனா வந்து அப்ரூவல் கொடுக்காது நீங்க சொன்னீங்க, பட் சைனா வந்து அப்ரூவல் கொடுக்காது அப்படின்னு போன வீடியோல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அதுக்கோட கிளாரிபிகேஷன் கூட இதை வச்சுக்கலாம். ஆக்சுவலி சைனாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஷேர் யார்ட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைட்டி டான்ஸ்ல தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அவங்க வந்து எக்ஸ்போர்ட், அதை வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ண போறாங்க. இவங்களோட ஒரு மேற்பார்வையின் கீழே தான் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது சொல்லப்படுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கன் கன்சர்ன்ட் இருக்கு, பட் டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் 40% மேஜர் ஷேர் இவங்க கிட்ட இருக்கனால சைனா கிட்ட அதை வச்சு பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சைனா வந்து அதை வச்சு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ மேபி அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படிங்கறதான் பார்க்கப்படுது. இதை எக்ஸ்போர்ட் பண்றது மூலியமா சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதுக்காக மேபி இந்த டீல்ல வந்து அவங்க வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. மோஸ்ட் ப்ராபப்ளி சைனீஸ் வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கறதான் சொல்லப்படுது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்தர் டேஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த 3,70,00,000 இந்தியன்ஸோட டிக்டாக் வீடியோ வந்து டெலிட் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அது ஏன் டெலிட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால அவங்க வந்து டெலிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது சொல்லப்படுது. இது எப்ப பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2020 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதாவது ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கிறதுல வந்து அவங்க வந்து டெலிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதான் டிக்டாக்கை வந்து பேன் பண்ண வரைக்கும், டிக்டாக் வந்து June 30 வந்து பேன் பண்ணாங்க இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற நாள் வரைக்கும் எது எதெல்லாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து தாண்டி வீடியோ போட்டிருக்காங்களோ அந்த வீடியோவெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டிக்டாக் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 3,70,00,000 டிக்டாக் வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செக்யூரிட்டி கன்சர்ன்ல வந்து நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. டிக்டாக் மேலே மேஜராக வைக்க போகிற குற்றச்சாட்டு என்னன்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து அவங்க மீறுறாங்க அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டு இருந்துச்சு. சின்ன பசங்களாம் அதனால கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. பேரண்ட் பேரிங் அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து டீனேஜர்ஸை வந்து தப்பான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அது வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா கவர்மெண்ட் சொன்னபடி இவ்வளோ விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸோ இந்தியா கவர்மெண்ட் வந்து இதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து டிக்டாக் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் கூட இன்னும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம். ஸோ சீக்கிரமாக வந்து அன்பேன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத டிக்டாக் தரப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. சைனா மட்டும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி சைனா வந்து ஓகே சொல்லிவிடும் தான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஒரு குட் கண்டென்ட், ஒரு உண்மையான ஒரு தகவலை உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 1-2 வாட்டி செக் பண்ணுவோம். மேபி 1-2 இடத்துல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா ரொம்பவே சாரி. என்ன அறியாமல் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், ஏன்னா எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுறது சகஜம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ஏதாச்சும் ஒரு தப்பான ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பா நான் ஏதாவது சொல்லியிருந்தா, தப்பா அவங்களை மிக்ஸ் கை பண்ணியிருந்தா அதுக்கு ரொம்பவே சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் நம்ம செலிப்ரேஷன்ல பங்கெடுத்துங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இன்னும் எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும், நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு, நிறைய உங்களுக்கு குட் கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு ரொம்பவே எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். ஓகே, ஸ்டே சேஃப்.